வெல்கம் டு சம்சல் ஸ்டோரிஸ். உங்களுக்கு தெரியுமா நெய்மர் வளர்ந்த கதையை பற்றி? ரொம்ப சுருக்கமான கதையாக இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு விளையாட்டு வீரர் வந்து ஒரு நட்சத்திரமாக மாறுறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம்லாம் ஒன்று இல்லைங்க. சில பேர் வந்து வாரிசு அடிப்படையில் வருவாங்க, சில பேர் வந்து வாரிசு இல்லாமலே வருவாங்க, அதாவது முதல் நிலை வீரராக வருவாங்க. அவங்களுடைய பேக்ரவுண்டில் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க, ஒரு குப்பையிலிருந்து வந்த மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட நெய்மர் அந்த மாதிரி தான். பிரேசிலில் வந்து மோஹிடோ சோஸ் அப்படிங்கிற ஒரு சின்னஞ்சிறிய ஒரு கிராமத்தில் தான் நெய்மர் பிறக்கிறாரு. இவர் பிறந்த தேதி அப்படிங்கிறது வந்து 1992 பிப்ரவரி 5. இன்னைக்கு டேட்டுக்கு அவருக்கு 30 வயசு ஆகுது, ரொம்ப சின்ன ஆள் தான். ஸோ வந்து இவருடைய கிராமத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஊரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒதுக்குப்புறமாக சில இடங்கள் இருக்கும், சில வீடுகள் இருக்கும், சில கிராமங்கள் இருக்கும். ஸோ அந்த இடங்களில் வந்து சின்ன சின்ன வேலைகள், அதாவது குப்பைகள் எரிக்கிற வேலைகள், கறி பறக்கிற வேலை, இந்த மாதிரியான வேலைகள்லாம் மக்கள் பார்த்து பழச்சிக்கிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சின்ன கிராமம் தான் இந்த நெய்மருடைய கிராமம். ஒதுக்குப்புறமான ஒரு கிராமம், கிட்டத்தட்ட ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா பழங்குடி மக்கள் வாழக்கூடிய ஒரு கிராமத்தில் ஒரு பேரண்ட்ஸுக்கு தான் நெய்மர் பிறக்கிறாரு. ஆனால் வந்து தன்னுடைய ஸ்கூல் டேஸில் வந்து பிரேசில், இந்த அர்ஜென்டின், இந்த மாதிரி நாடுகளில் வந்து கால்பந்து அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸ். சின்ன பசங்க வந்து கால்பந்து தான் அதிகமாக விளையாடுவாங்க. இப்போ நம்ம நாட்டில் வந்து மோஸ்ட்லி கிரிக்கெட்டு, அதே மாதிரி கேரளா, வெஸ்ட் பெங்கால் எல்லாம் கால்பந்து அதிகமாக விளையாடுவாங்க சின்ன வயசில். ஸோ அந்த மாதிரி நெய்மர் விளையாண்டுக்கிட்டு இருக்கிற சமயத்தில் பிரேசிலிய முன்னாள் வீரர், இன்னைக்கு அவர் பயிற்சியாளர் டுங்கா வந்து நெய்மருடைய விளையாட்டை பார்த்து கொஞ்சம் வியந்திருக்காரு. நல்லா ப்ரொஃபஷனலாக விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி வியந்திருக்காரு. ஸோ நெய்மர் எப்படி விளையாடுவார் அப்படின்னா, ரெண்டு மெழுகுவத்திரியை வச்சுக்கிட்டு நடுவில் வந்து சின்ன பந்து வச்சு கோல் அடிப்பார், அந்த மாதிரி விளையாடுவாராம். ஸோ வந்து நெய்மரை வந்து சாண்டூஸ் அப்படிங்கிற பிரேசிலில் இருக்கிற ஒரு கிளப்பில் வந்து சேர்த்து விடுறாங்க. பிரேசிலில் நிறைய வீரர்களை உருவாக்குனது இந்த சாண்டோஸ் அப்படிங்கிற ஒரு கிளப்பு தான். இந்த கிளப்பில் வந்து ஒரு சிறிது வருடங்கள் வந்து நெய்மர் வந்து பயிற்சி எடுக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் மாறுறாரு, ரியல் மாட்ரிட் அப்படிங்கிற ஒரு அணிக்கு, ஒரு கிளப்புக்கு மாறுறாரு. இந்த கிளப் அப்படிங்கிறது டேவிட் பெக்காம், ரொனால்டோ இந்த மாதிரியான முக்கியமான நட்சத்திரங்கள் பயிற்சி எடுக்கக்கூடிய, விளையாடக்கூடிய ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு கிளப், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கிளப்பில் வந்து விளையாடுறாரு, கொஞ்ச காலம் நல்லா விளையாடுறாரு. ஸோ அதற்கப்புறம் வந்து மறுபடியும் இன்னொரு கிளப்புக்கு மாறுறாரு. ஸோ வந்து இன்னொரு கிளப்புக்கு மாறுறாரு அப்படின்னா, கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் சலுகையில், 200 கோடி ரூபாய் விலையில் வந்து இன்னொரு கிளப்புக்கு மாறுறாரு. அந்த 200 கோடி ரூபாயில் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னுடைய பயிற்சியாளருக்கு ஒரு பங்கு, அதாவது டுங்கா இருக்கார்ல அவர் தான் ஹெல்ப் பண்ணார், அவருக்கு ஒரு பங்கு கொடுத்துட்டு தன்னுடைய கிராமத்தை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அந்த கிராமங்களில் வந்து ஒரு 1500 குழந்தைகளுக்கான ஸ்கூல் ஃபீஸ் அவர் ஏற்றுக்கிறாரு, ஒரு ஸ்கூல் கட்டி கொடுக்குறாரு, ஒரு விளையாட்டு மைதானம், பர்டிகுலராக கால்பந்து மைதானம் கட்டி கொடுக்குறாரு. இந்த மாதிரியான நிறைய சேவைகள் அவர் செய்கிறாரு. இன்னைக்கு தேதிக்கு நெய்மருடைய வருமானம் அப்படிங்கிறது 40.8 மில்லியன் ஸ்டெர்லிங் பவுண்ட், அதாவது இங்கிலாந்து பவுண்ட், நான் யூஎஸ்டியில் சொல்லலை, இங்கிலாந்து பவுண்டில் சொல்கிறேன். கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு, அதாவது இந்திய மதிப்பில் நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்து 800 கோடி ரூபாய் வருதுங்க. ஒரு வருஷத்துக்கு 800 கோடி ரூபாய் வரக்கூடிய நெய்மர் வந்து இன்னைக்கு தேதிக்கு தன்னுடைய வாழ்க்கையில் எந்த பழசையுமே அவர் மறக்கலை. தன்னுடைய கிராமத்தை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு நினச்சாரு. பிரேசிலிய கவர்மெண்ட் கிட்ட வந்து தன்னுடைய கிராமத்தை கண்டிப்பாக மேம்படுத்தணும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சாரு. இன்னைக்கு அந்த கிராமம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹைடெக்கான சிட்டி, அதாவது ஒரு காலத்தில் நெய்மர் பிறக்கக்கூடிய காலத்தில், பிறந்த காலத்தில் குப்பைகள் எரிக்கக்கூடிய ஒரு கிராமமாக இருந்த அந்த கிராமம் இன்னைக்கு வந்து ஒரு ஹைடெக் சிட்டியாக இருக்குது. அந்த கிராமத்தில் வந்து ஒரு சிறிய ரன்வே, விமான ஓடுதளமும் போட்டிருக்காங்க. அதே மாதிரி நல்ல ஹைடெக்கான ஸ்கூல்ஸ் இருக்குது, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, காலேஜ் இருக்குது, ஸ்டேடியம் இருக்குது. எல்லாத்தையுமே வந்து தன்னுடைய பவரால், தன்னுடைய சில தன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கால வந்து எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிட்டாரு. சேஞ்ச் பண்ணதோடு மட்டுமல்லாமல் ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து அவரை போல உள்ள சின்ன சின்ன பசங்க, அதே மாதிரி ஏழை வீட்டு குடும்பத்தில் பிறந்த பசங்களுக்கு வந்து இலவசமாக பயிற்சி கொடுக்கறதுக்காண்டி ஒரு கிளப்பும்னு வச்சு நடத்துகிறாரு. ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தாலும் இன்னைக்கு தேதிக்கு வந்து தன்னுடைய வளர்ச்சி வந்து நல்ல வளர்ச்சியாக, ஒரு நல்ல க்ரௌத்தான வளர்ச்சியாக இருக்கிறதுன்னு காரணமாக வந்து நெய்மர் வந்து தான்கிட்ட உள்ள பழசு எதையுமே மறக்காமல் அவர் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து தன்னுடைய மக்களுக்காண்டி வந்து நிறைய செஞ்சுக்கிட்டே இருக்காரு. இதுதான் வந்து
நெய்மர் வளர்ந்ததுக்கான ரொம்ப ஒரு ஷார்ட்டான ஒரு ஸ்டோரி. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.